சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணையர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு பல்வேறு வழக்குகளில் சிறப்பாக பணிபுரிந்து குற்றவாளிகளை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை பாராட்டி வெகுமதிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விநாயக சதுர்த்தி தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள ஆணையை சென்னை பெருநகர காவல்துறை நடைமுறைப்படுத்தும் என தெரிவித்தார். தடையை மீறி ஊர்வலம் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்தார். அமைப்பை வச்சுட்டு இந்த அமைப்பை வச்சுட்டு நீங்க எந்த நடக்கூடாது உத்தரவு இருக்கு ஹைகோர்ட்டோட அமைப்பை சார்பாக நீங்க வச்சுக்கலாம், தவறான இருக்கும், தனி நபரப்படியே நீங்க வச்சுக்கலாம். ரெண்டாவது சிலைன்னா ஒரு ஆள் தூக்கிட்டு மாதிரி மட்டும் இருக்கணும். அப்போ இதே மாதிரி போலீஸ் கிடையாது, ஆடியோ ஸ்கூல் வச்சிருக்கோம், ஆடியோ இதை சீஸ் பண்ணியிருக்காத, அதில் பண்ண மாதிரி கிடையாது, இருந்தாலும் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். திமுக இளைஞர் அணி வளர்ச்சி நிதியாக இளைஞர் அணியின் துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். திமுக இளைஞர் அணி வளர்ச்சி நிதிக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள முதலமைச்சர் இல்லத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் மற்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலினிடம் மாநில திமுக இளைஞர் அணி துணைச் செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். புதுக்கோட்டை புதுக்குளத்தை சீரமைக்கும் அரசின் நடவடிக்கையை இனிப்புகள் வழங்கி நடைபயிற்சி மேற்கொள்வோர் சங்கத்தினர் கொண்டாடினர். புதுக்கோட்டை புதுக்குளத்தை புனரமைப்பு செய்ய 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை வரவேற்றுள்ள அங்கு நடைபயிற்சி மேற்கொள்வோர் சங்கத்தினர் திமுக நகரச் செயலாளர் நைனா முகமது மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்களின் விருப்பம் அறிந்து செயல்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அது கடந்த ஆட்சி காலத்தில் பராமரிக்கப்படாமல் முள்வேலி தெருவிளக்குகள் இதெல்லாம் எரியாமல் இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கழக தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியிலே நேற்று மாணிக்க கோரிக்கையிலே சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு 5 கோடி ரூபாய் அறிவித்து இந்த புதுக்குளத்தை புனரமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு நல்ல அறிவிப்பாக இருப்பதனால் நடைபெற்று செல்வர் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.